ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு புது வ்ளாகாக நான் வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நாங்கள் ரீசண்டாக ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸுக்கு போனோம். நாங்கள் ஒரு ஸ்மால் வெக்கேஷன் போயிருந்தோம். அது அந்த ட்ரிப் தான் நான் இன்றைக்கி வீடியோவாக வ்ளாகாக போட போகிறேன். நாங்கள் வந்து ஷார்ஜா டு எங்கே போனோம்னா ஜார்ஜியா போயிருந்தோம். இப்போ நாங்கள் மார்னிங் 8:00 கிளம்பியாச்சு. எங்கன்னா எங்களுக்கு ஃப்ளைட் வந்து ஷார்ப் 1:00. நாங்கள் இப்போ ஷார்ஜா ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். இப்போது ஷார்ஜா ஏர்போர்ட் டிபார்ச்சருக்கு நாங்கள் போயிட்டோம். அங்கேருந்து உள்ளே நாங்கள் எப்படி போனோம், என்னெல்லாம் டெஸ்ட் எடுத்தோம், நான் அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். All passengers flying on board Air Arabia, flight number 393. Departing to Salalah are kindly requested to proceed now to gate number 21. நாங்கள் ஷார்ஜா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து டிபிலிசி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஜார்ஜியாவோட கேபிட்டல் தான் டிபிலிசி. நாங்கள் ஷோட்டா ரஸ்தாவலி டிபிலிசி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு தான் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஷார்ஜாலேருந்து 1:05 ஆக்சுவலாக ஃப்ளைட்டு ஆஃப்டர்நூன். நாங்கள் 4:30 நாங்கள் டிபிலிசி ஏர்போர்ட் ரீச் ஆகிடுவோம். சேம் டைமிங் தான், துபாயும் யூஏயும் ஜார்ஜியாவும் சேம் டைமிங்ஸ் தான். எங்க போற தங்க நம்ம? Where we are going? Georgia. Georgia. லக்கேஜ் எல்லாம் போட்டாச்சு, நாங்க செக் இன் பண்ணியாச்சு. எங்களுக்கு போர்டிங் பாஸ் கொடுத்துட்டாங்க, நாங்க உள்ள ஏறியாச்சு. இதை பாருங்க போர்டிங் பாஸ். நாங்கள் ஜஸ்ட் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனதுமே ஸ்கை கஃபே மெனு கொடுத்துட்டாங்க. ஏன்னா மார்னிங் 8:00 நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்தது. நாங்கள் அங்கே காஃபி அந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம் சாப்பிட்டோம். இருந்தாலும் பயங்கர பசி ஆயிடுச்சு. ஏன்னா 1:30 ஆகிடுச்சு இல்லை, நாங்கள் 8:00 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது. 1:30 ஆகிடுச்சு, செம பசி. நாங்கள் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணோம் இந்த மந்த். ஆக்சுவலாக நாங்கள் வெஜிடேரியன், இந்த மந்த் சாப்பிட மாட்டோம். இருந்தாலும் அதில் ஆப்ஷன் எதுவும் கிடைக்கல, அதனால் நாங்கள் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இது வந்து ஒரு கேப்பச்சினோ காஃபி குடித்தோம். செம ஹெட்டேக் ஆகிடுச்சு, ஏன்னா 8:00 நாங்கள் 8:30 வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பிரியாணி நல்லா சூடாக சூப்பராக இருந்துச்சு. இந்த பசிக்கு நல்லா சூடாக கொதிக்க கொதிக்க கொண்டு வந்து கொடுத்தாங்க, அமிர்தமாக இருந்தது. அதே மாதிரி ரொம்ப ஸ்பைசியெல்லாம் இல்லாமல் பிலோ ஆவரேஜ் ஸ்பைஸியாக இருந்துச்சு. குழந்தைகளாம் சாப்பிட்லாம். பாருங்கள் மேப் காமிச்சிட்ருக்காங்க, நாங்கள் ஷார்ஜா டு டிபிலிசி போகிற மேப் தான் இது. பாருங்கள் இதா, இது தான் டிபிலிசி. பக்கத்தில் ஏறவான் அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது பார்க்குறக்கு. எவ்வளோ கிளைமேட் சேஞ்சுனா, ஜஸ்ட்டு டேக் ஆஃப் ஆகி டிபிலிசி லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வர முன்னாடி வர அப்படி பிரைட்டாக இருந்து சன்னு. அந்த டிபிலிசி ஜஸ்ட் அந்த ஏர்போர்ட்டை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி அப்படி கிளைமேட் சேஞ்ச் ஓவர். அந்த ஜார்ஜியாவில் வந்து சன்னே கிடையாது, சன்ரைஸே அதிகம் பார்க்க முடியாது. ஜஸ்ட் பிரைட்டாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது, அவ்வளோதான். செம்ம பிளேஸு, கோல்டு பாருங்கள். நாங்கள் வந்து இறங்கும் போதே ஃபுல் ரெயினிங், அங்கே ரொம்ப ஹெவி ரெயினெலாம் இல்லை, ஜஸ்ட்டு ட்ரிஸ்லிங் தான். ஓகேவா இருந்தது, நம்ம ட்ரெஸ்லாம் அவ்வளோ நினையாது, ஜஸ்ட்டு ட்ரிஸ்லிங் தான். கூல் டெம்பரேச்சர்னால் செம்ம சூப்பர் கிளைமேட்டு. நாங்கள் துபாய் இதாங்க டிபிலிசி ஏர்போர்ட்டு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour 45 minutes ஆகிடுச்சு வெளியே வர்றதுக்கு. நாங்கள் கேபை புக் பண்ணியிருந்தோம் இங்கேருந்தே. டிரைவர் நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தார் எங்களுக்கு வேண்டி. லக்கேஜில் எடுத்தாச்சு, கேப் கேபில் ஏறிட்டு நாங்கள் ஸ்ப்ரிங். ஓகே, சூப்பர். வந்து இட்ஸ் ஒன்லி 4:00 நவ், இட்ஸ் பட் இட்ஸ் கிளைமேட் இஸ் வெரி ஃபேண்டாஸ்டிக். ஆக்சுவலாக 4:00 அது 5:00 நாங்கள் டைம் பார்க்கல. நாங்கள் 5:00 ஆகிடுச்சு நாங்கள் வெளியே கேபில் ஏறுறக்கு. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 12 degrees Celsius தான் அங்கே நாங்கள் லேண்ட் ஆகும்போது இந்த டெம்பரேச்சரு.
நம்ம ஜர்க்கினால் இல்லைனா ஜாக்கெட் இல்லாமல் நம்ம நார்மலாக நடக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ கூலு. நாங்கள் கையில் ஒரு ஜர்க்கின் ஜாக்கெட்லாம் கையில் வச்சுட்டு இருந்தோம். இதுக்கு ரொம்ப கூலாக இருந்தால் போடுறதுக்கு. இந்த டிபார்ச்சர் ஷோட்டா ரஸ்தாவ்லி டிபிலிசி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், அந்த நாங்கள் போன ஏர்போர்ட் பேர் பாருங்கள். இப்போ போர்டு வரும். இங்கிருந்து நாங்கள் புக் பண்ணது வந்து ஹோட்டல் வந்து சிட்டி சென்டரில் இருக்குது. ஜஸ்ட்டு 20-25 minutes தான் டிரைவிங் டிரைவ் இங்கே ஏர்போர்ட் டு ஹோட்டலில். வாங்க பார்க்கலாம். டியூ டு கொரோனா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ட்ராவல் பண்ணுறக்கு. நம்ம 2 வேக்சினேஷன் டோசேஜ் எடுத்திருந்தோம்னா நம்ம ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்க தேவையில்லை ஜார்ஜியாவுக்கு போகிறக்கு. அப்படி 2 டோசேஜ் கம்ப்ளீட் பண்ணாதவங்க ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் 72 hours பிஃபோர் எடுத்து நம்ம நெகட்டிவ் சர்டிஃபிகேட் ப்ரொசீட் பண்ணோம் ஏர்போர்ட்டில். அதே மாதிரி நம்ம திரும்பி வரும்போது துபாய் வரணும்னா இல்லை யூஏஇ வரணும்னா நம்ம 42 hours பிஃபோர் ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் டெஸ்ட் சர்டிஃபிகேட் காமிக்கணும். அது வந்து நம்ம ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம நாங்கள் ஸ்டே பண்ணின அந்த ஹோட்டலில் 1 day பிஃபோர் அங்கேருந்து ரிட்டர்ன் பேக் வரக்கு முன்னாடி டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ் சர்டிஃபிகேட் ப்ரொசீட் பண்ணணும் நம்ம அங்கே ஏர்போர்ட்டில், இந்த துபாய் ஏர்போர்ட்டில். It's all around inside the city only. Tomorrow you are taking? Yeah, tomorrow we have a Tbilisi tour. And in Tbilisi tour that's in around the city, the old city, old place. Okay. Where there is waterfalls, and many beautiful views. There is some activities also if you want to take some like in the river boat going like half hour. And there is some cable car which going on the mountain. From there is a view of Tbilisi. பிக்கப் பண்ண வந்த அந்த டிரைவர் தான் எங்களை நாளைக்கு நாங்கள் ரீச் ஆனதுக்கு நெக்ஸ்ட் டே அதாவது day 2 வந்து எங்களை சிட்டி டூர் கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் தான் எங்கள் கைடாக வர போகிறாரு. அதுதான் அவர் சொல்லிட்டு இருந்தார், எங்கெல்லாம் பார்க்க போகிறோம் கேட்டப்போ சிட்டி டூர் நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாரு. அப்புறம் இவங்க சோவியத் யூனியனாக இருந்தது ரஷ்யா ஜார்ஜியாவாக ரெண்டாக பிரிஞ்சாங்க. ரஷ்யாவிலேருந்து இவங்க செப்பரேட் ஆனாங்க. இவங்க வந்து இப்போ யூகே கல்ச்சருக்கு அடாப்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி நிறையா அவங்க ரஷ்யா ஜார்ஜியா அந்த மாதிரி அதை பற்றி பேசிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். இங்கே ஜார்ஜியாவோட லோக்கல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஜார்ஜியன் தான். நம்ம மொபைல் டிரான்ஸ்லேட்டர் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்லாம் கொஞ்சம் டவுன்லோட் பண்ண தேவை இருக்கும். ஏன்னா ஒரு 100-75% மெம்பர்ஸுக்கு பீப்புளுக்கு அங்கே வந்து லோக்கல் லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க. நம்ம சிட்டியில் இருந்தோம்னா ஓகே, நம்ம எப்படியாவது இங்கிலீஷ் பேசிக்கலாம். ஆனால் கொஞ்சம் இன்டீரியர் நம்ம அவுட்ஸ்கர்ட்ஸ்லாம் போனோம்னா சுத்தமாக இங்கிலீஷ். டிரைவர்ஸ்க்கு அந்த ஷாப்கீப்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இங்கிலீஷில் பேசினா நம்ம கன்வே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க லோக்கல் லாங்குவேஜ் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதனால் நம்ம லோக்கல் கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சேம் இஷ்யூ தான் நாங்கள் ரஷ்யா போனப்பவும் எங்களுக்கு இதே. அங்கே வந்து ஜார்ஜியனுக்கு பதிலாக ரஷ்யன் பேசுகிறாங்க, இங்கே ஜார்ஜியன் பேசுகிறாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஓகே, நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால எங்களுக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ட்டு. நாங்கள் கொஞ்சம் அதுக்கு ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துருந்தோம். நாங்கள் பாருங்கள் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம், நல்லா இருக்குது டெம்பரேச்சர். மெயின் அங்கே கிளைமேட் என்ஜாய் பண்ண தான் நம்ம கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அந்த கிளைமேட்லாம்.
சூப்பர் கிளைமேட்டு. அங்கே சன்ரைஸே வெயிலே வராது. இது ஆக்சுவலாக அவங்களுக்கு வின்டர் சீசன் தான். இவங்களோட இந்த டிசம்பர் ஜான்வரி ஃபெப்ரவரி எல்லாம் ஸ்னோஃபால் இருக்கும். அப்போல்லாம் ரொம்ப ஹெவி கூலிங்காக இருக்கும். நம்ம அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்ம போனாலாம் அங்கே விஸ்டாண்ட் பண்ணுறக்கு. நாங்கள் போனப்போ நார்மல் டெம்பரேச்சர் ஓகே, நம்ம பொதுவாக எல்லாருனாலும் ஹேண்டில் பண்ணக்கூடிய. கொஞ்சம் லெங்க்தியாக போகிறதுனால நான் இங்கே ஸ்டாப் பண்ணலான்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணோம், எங்கள் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய நியூ பிளேசஸ் நம்ம ஜார்ஜியாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.